டோனட் பார்த்தோம், சாலிட் பார்த்தோம், ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான். இங்கே ரேராக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ட்ரேஸுங்கிறதும் அதே மாதிரி தான். என்னென்னா லைன் வரையும் போதே அது ஒரு வித்து வரைய, வித்தோட அதோட அதோட திக்னஸ்ன்னு சொல்லக்கூடாது, லைன் வெயிட்னு சொல்லக்கூடாது, அந்த லைனுடைய ஒரு திக்னஸ்னே சொல்கிறோம் இப்போதைக்கு, அதை அதிகப்படுத்தி வரைகிறது. ஆனால் இது வந்து திக்னஸ் கிடையாது, திக்னஸ்ங்கிறது 3D கமாண்ட் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படிங்கிறத பாருங்களேன். இது எங்கேயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைன் வரைகிறேன், லைன் வரைஞ்சிருக்கேன், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இதோட லைன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், லைன் வெயிட்டு பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். கீழே லைன் வெயிட்ன்றதை ஆன் பண்ணுறேன் நான். ஸோ இதுதான் எனக்கு ரிக்வயர்ட் அவுட்புட். எப்போ ட்ரேஸ் வரைஞ்சதுக்கப்புறம் ட்ரேஸ்ன்னு கொடுக்குறேன், அந்த லைனோட ட்ரேஸ் வித்து இருக்குது பார்த்தீங்களா, வித் வந்து 1 mm இருக்குது. நான் வந்து ஒரு 5 mm கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னே ஷேப் கிடைக்காது. தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணப்புறம் தான் இதை பொறுத்தவரைக்கும் கிடைக்கும். பாருங்கள் தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், கிடைச்சது பாருங்கள். ஏன் இந்த தேர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண கிடைக்குன்னா, நீங்கள் இந்த டைரக்ஷன் எந்த சைடு திருப்புவீங்கன்னு தெரியாது, லைன் எந்த டைரக்ஷன் போகுதுன்னு தெரியாது. இந்த டேப்பர், அந்த லைன், அந்த எட்ஜு பார்த்திங்களா, அந்த ஷார்ப்பு இந்த பக்கம் கிடைக்கணுன்றதுக்காக உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குனாக்கா, உங்களுக்கு சாலிட் கொடுத்து வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்க லைன் மாதிரி இருந்துச்சு, கிளிக் பண்ண மாதிரி பார்த்தீங்களா. இப்போ ஃபில் பாருங்கள், FIL ஃபில்லு ஆஃப் பண்ணிடுறேன். ஆரி ரீஜன் இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபில் ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர்டு, ஒன் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர். அப்போ இது என்ன இருக்குனாக்கா சாலிடாக இருக்குது. இது எங்கேயாவது மார்க் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான்.